அடிப்படை விகித சம கிளை தேற்றம், அதாவது தேல் சேத்தினுடைய கிளை தேற்றத்தை நாம் இப்போ பார்க்க போகிறோம். முக்கோணம் ஏபிசியில் பிசியின் இணைக்கோடு டி ஆனது ஏபியை டியிலும் ஏசியை இயிலும் வெட்டுகிறது எனில், ஏபி ஒன்று ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ, இரண்டு ஏபி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை இசி என்பதை நாம் நிரூபிக்க போகிறோம். உங்களுக்கு தெரியுமா, ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு சி பை டி எனில் ஏ பிளஸ் பி பை பி இஸ் ஈக்குவல் டு சி பிளஸ் டி பை டி. இது கூட்டல் விகித சம விதி அப்படின்னு சொல்கிறோம். இந்த கூட்டல் விகித சம விதியை வச்சு டிபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு இசி பை ஏஇ அப்படின்ற விகிதத்தை கூட்டல் விகித சம விதிப்படி ஏடி பிளஸ் டிபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பிளஸ் இசி பை ஏஇ அப்படின்னு நாம் எழுதலாம். இப்போ தேல்ஸ் தேற்றத்திலிருந்து ஒரு நிரூபணம் என்ன, ஏடி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பை இசி, இது நமக்கு தெரிஞ்சது. இதிலிருந்து டிபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு இசி பை ஏஇ, அதாவது தலைகீழியாக எழுதிக்கிறோம். இதிலிருந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒன்று கூட்டல் டிபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஒன்று கூட்டல் இசி பை ஏஇ. இதிலிருந்து கூட்டல் விகித சம விதிப்படி ஏடி பிளஸ் டிபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏஇ பிளஸ் இசி பை ஏஇ. எனவே ஏபி பை ஏடி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை ஏஇ, முதல் கருத்தானது விளக்கப்பட்டுடுச்சு. இதே மாதிரி ஏபி பை டிபி இஸ் ஈக்குவல் டு ஏசி பை இசி அப்படின்னு இதை நாம் நிரூபிக்கலாம்.